அகில இந்திய காங்கிரஸ் தலைவி அன்னை சோனியா காந்தி அவர்களின் தலைமையில் அனைத்து எதிர்க்கட்சிகள் கூடி எடுத்த முடிவின் அடிப்படையில் மக்கள் விரோத மத்திய பாஜக அரசை கண்டித்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி அவர்களின் வழிகாட்டுதலின்படி இல்லந்தோறும் கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டம் நடத்துவது என்ற அடிப்படையில் நெல்லை வண்ணாரப்பேட்டை காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்தில் இன்று காலை மத்திய அரசை கண்டித்து நெல்லை மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே சங்கர பாண்டியன் கருப்பு கொடி ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினார். ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட துணைத் தலைவர்கள் வெள்ளை பாண்டியன், கவி பாண்டியன், மாவட்ட பொதுச் செயலாளர் சொக்கலிங்கக்குமார், மாவட்ட செயலாளர்கள் பரணி இசக்கி, ரயில்வே கிருஷ்ணன், குறிச்சி கிருஷ்ணன், கே எஸ் மணி, மண்டல தலைவர்கள் எம் ஒய் ரசூல் மைதீன், முகமது அனஸ் ராஜா மற்றும் சிறுபான்மை தலைவர் சையத் அலி உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மக்கள் விரோத மத்திய அரசை கண்டித்து ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அன்னை சோனியா காந்தி அவர்களுடைய ஆலோசனைப்படி இந்தியாவில் இருக்கின்ற ஒத்த கருத்துடைய எதிர்க்கட்சி தலைவர்கள் அனைவரும் ஒன்று கூடி செப்டம்பர் 20 முதல் 30ஆம் தேதி வரை மத்திய அரசு எதிர்த்து பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்த வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக இன்று 20ஆம் தேதி இந்தியா முழுவதும் ஒவ்வொரு மத்திய அரசை எதிர்க்கின்ற ஒவ்வொரு வீட்டிலும் கருப்பு கொடி ஏற்றி வைத்து கண்டன கோஷங்கள் எழுப்ப வேண்டும் என்று ஆணையிட்டிருந்தார்கள். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அருமையண்ணன் அழகிரி அவர்கள் வழிகாட்டுதலின்படி ஒவ்வொரு காங்கிரஸ்காரன் இல்லத்திலும் கருப்பு கொடி ஏற்றி திருநெல்வேலி மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பாக மாவட்ட கமிட்டி அலுவலகத்தில் இன்றைய தினம் நாங்கள் கருப்பு கொடி ஏற்றி நிர்வாகிகள் மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பினோம். உடனடியாக வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும், பெட்ரோல் டீசல் உயர்வை ரத்து செய்ய வேண்டும், பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் வசம் ஒப்படைக்கக்கூடாது என்ற கோரிக்கைகள் முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று ஒவ்வொரு நிர்வாகிகள் வீட்டிலும் கருப்பு கொடி ஏற்றி மாவட்ட கமிட்டி அலுவலகத்திலே கருப்பு கொடி ஏற்றி மத்திய அரசுக்கு எடுத்துரைப்பதற்காக இந்த போராட்டங்கள் நடைபெறுகிறது. உடனடியாக மத்திய அரசு பொதுமக்கள் கவனத்தில் கொண்டு பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க வேண்டும், கேஸ் விலை குறைக்க வேண்டும், பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் வசம் ஒப்படைக்கக்கூடாது. சங்கரபாண்டியன், மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர், திருநெல்வேலி.